நன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு நன்றி மறக்கலாமா. ஒரு ஊரில் ஏழை விவசாயி ஒருவன் தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். அந்த ஊரில் மழை இல்லாததால் உணவு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. ஊரில் பலரும் பிழைப்பை தேடி வெளியூர் புறப்பட்டு போனார்கள். ஆனால் பரம்பரை பரம்பரையாக அதே ஊரில் வாழ்ந்து வந்த வடிவேலு மட்டும் ஊரை விட்டு செல்ல மனமில்லாமல் வறுமையில் வாடினான். அவன் மனைவியோ தானும் இரண்டு பிள்ளைகளும் பசியால் வாடி மரண வேதனைப்படுவதை எடுத்துச் சொல்லி வேலை தேடி வர கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தாள். குடும்ப சூழ்நிலையை புரிந்து அவனும் நகரம் நோக்கி சென்றான். போகின்ற வழியில் ஒரு பெரும் பள்ளம். அதில் ஒரு மனிதன், ஒரு குரங்கு, ஒரு புலி, ஒரு பாம்பு நான்கும் மேலே வர வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை விவசாயி பார்த்தான். மனிதனும் மற்ற ஜீவராசிகளும், ஐயா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், நான் உங்களுக்கு என்னால் இயன்ற ஏதேனும் ஒரு உதவி செய்து எனது நன்றி கடனை தீர்க்கிறேன் என்று ஒவ்வொன்றாய் குரல் கொடுத்தனர். ஏழை விவசாயிக்கு மனம் இளகியது. நால்வரையும் காப்பாற்றிவிட்டு தன் வழியே போனான். காலையில் புறப்பட்டவன் மாலை வரை எங்கு தேடியும் வேலை இல்லாமல் உடலும் மனமும் சோர்ந்து வீடு திரும்ப எண்ணினான். காலையில் உதவிய பள்ளம் வழியே வந்து கொண்டிருந்த போது, ஐயா என்று ஒரு குரல் கேட்டது. எதிரே மரத்தின் மீது இருந்த குரங்கு குதித்து நின்றது. அதன் கைகளில் திராட்சை பழங்கள் நிறைய இருந்தன. விவசாயி நல்ல பசியில் இருந்தான். இதை புரிந்து கொண்ட குரங்கு, களைப்பாக இருப்பது போல் தெரிகிறது, இந்த பழங்களை உண்டு பசியாருங்கள் என்றது. வடிவேலுவுக்கு பசி வயிற்றை கிள்ளியது. என்றாலும் குரங்கிடம் இருந்து எப்படி வாங்கி உண்பது என்று யோசித்தான். தயங்காதீர்கள் ஐயா, என்னை உங்கள் நண்பனாக எண்ணி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்புடன் சொல்லவே வடிவேலுவால் அதை மறுக்க முடியவில்லை. வாங்கி பசியார உண்டு நன்றி சொல்லி புறப்பட்டான். சிறிது தூரத்தில் புலி நின்று, வாருங்கள் தலைவரே, உங்கள் வறுமை புரிகிறது. இதோ என் குகையில் ஏராளமான பொன்னும் மணியும் இருக்கிறது, உங்களுக்கு தேவையானதை எடுத்துச் செல்லுங்கள் என்றது. விவசாயியும் புலியின் அன்பை மறுக்காமல் சில நகைகளுடன் திரும்பினான். இந்த நகைகளை என்ன செய்ய, யாரிடமாவது சென்று விற்று பணமாக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணினான். அவனுக்கு உடனே பள்ளத்திலிருந்து தான் காப்பாற்றிய மனிதன் நினைவு வந்தது. நேராக அவனிடம் சென்று நடந்ததை கூறினான். அவன் ஒரு நகை வியாபாரி. விவசாயி கையில் இருக்கும் நகைகள் யாவும் அரசு குடும்பத்தின் நகைகள் என்பது புரிந்தது. உடனே இத்தகவலை அரசனிடம் சொல்லி அதிக பொருள் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தான். கொஞ்சம் இரு, இதோ வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டவன் அரச காவலாளிகளுடன் வந்து, விவசாயி ஒரு திருடன் என்று சொல்லி ஒப்படைத்தான். சேவகர்களும் அவனை அரசன் முன் நிறுத்தி தண்டனை பெற்று சிறையில் தள்ளினார்கள். சிறையில் விவசாயி மிகவும் மனம் வருந்தினான். ஒரு குரங்கும் புலிக்கும் இருந்த நன்றி கூட இந்த மனிதனுக்கு இல்லையே, என்ன உலகம் இது என்று கவலைப்பட்டான். சரி, பாம்பும் தன் உதவி வேண்டுமானால் கேள் என்று சொன்னதே, அது என்ன செய்கிறது பார்ப்போம் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் மனதார ஒரு கணம் பாம்பை நினைத்தான். அவன் நினைத்த மறு நொடிய எதிரில் தோன்றியது பாம்பு. நடந்த கதையை சொன்னான். ஐயா, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் நேராக அரசியாரின் காலை கொத்தி விடுகிறேன். நீங்கள் வந்து தொட்டு தடவினால்தான் விஷம் நீங்கும்படி செய்கிறேன். ராணியும் உயிர் பிழைப்பார், நீங்களும் விடுதலையாகலாம் என்றது பாம்பு. அதே போல் பாம்பு அரசியை தீண்டிவிட எத்தனையோ அரண்மனை வைத்தியர்கள் வந்தும் விஷம் இறங்காமல் போக காவலாளி மூலம் தான் ஒரு மந்திரம் மூலம் ராணியை காப்பாற்றுவதாக விவசாயி சொல்லி அனுப்ப மன்னனும் விவசாயியை வரவழைத்தான். பாம்பை மனதில் நினைத்து ராணியின் பாதங்களை நீவியதும் விஷம் இறங்கி கண்விழித்தார். அரசனும் மனம் மகிழ்ந்தான். விவசாயி தான் குற்றமற்றவன் என்பதை அரசனிடம் விரிவாக எடுத்துரைத்தான். தன்னிடம் பொருள் சம்பாதிக்க பொய்யுரைத்த நகை வியாபாரியை தண்டித்தான். தவறு செய்யாத வடிவேலுவுக்கு
பொன்னும் பொருளும் தந்து வழி அனுப்பினான். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எந்த அறத்தை அழித்தவர்க்கும் அதிலிருந்து தப்பி பிழைக்க வழியுண்டு. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவர்க்கு அதிலிருந்து தப்பி பிழைக்க வழியே இல்லை. இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.